விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த இரண்டு செடிகளை ஒன்றாக வைக்காதீர்கள் வீட்டில் வறண்ட நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு 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 செடிக்கு ஒரு ஒரு மகத்துவம் இருக்கும் நிறைய பேர் இந்த செடி நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு ஒரு நல்லது நடக்கும் நம்ம வீட்டில் ஒரு நாசி ராசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க இந்த செடி வந்து உண்மையாக சொல்கிற நம்ம நம்மளை பே நம்ம பேசுறது வந்து அது கேட்கும் திறன் கூடியது அந்த செடிகள் கிட்ட நம்ம போய் பேசுனா அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம நம்மளுடைய பேச்சை வந்து அது கேட்கக்கூடிய தன்மை கொண்ட செடிகள் நிறைய செடிகள் இருக்குது அதில் ஒரு தான் நான் சொன்னது தொட்டாசி நீங்கி செடி வந்து அந்த மாதிரி நம்ம பேசுகிற தன்மை உணரக்கூடியது நம்ம கை வச்சாது உணரக்கூடியது ரெண்டாவது வந்து துளசி செடின்றது கூட அதே தான் ரொம்ப ரொம்ப பவித்திரமான ஒரு செடி நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சு வளர்க்கலாம் அந்த துளசி செடின்றது இந்த மதம் அந்த மதம்னு கிடையாது எந்த மதத்தினரும் அந்த துளசி செடியை வீட்டில் வளர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கும் நல்லது நம்ம வீட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது நம்ம வீட்டுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ்ன்றதே நம்ம வீட்டுக்கு வராது நல்லாமே பாசிட்டிவாகவே நம்ம வீட்டில் நடக்கும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியலன்னா கூட நான் இப்போ சொல்கிறேன் இங்கே கேட்டுக்கோங்க சின்னதாக ஒரு ஜாடி கூட வாங்கிக்கோங்க அதில் வந்து நர்சரி கார்டனில் துளசி செடின்னு கேளுங்க பெருமாள் துளசின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அந்த பெருமாள் துளசியோ வெள்ளை துளசின்னு கேட்கலாம் பெருமாள் துளசின்னு சில மதத்தினர் கேட்க பூச்சைப்பட்டீங்கன்னா வெள்ளை துளசின்னு கூட கேட்டு வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் இதை வச்சிங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பெருகிறதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க அதற்கு உண்டான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த துளசி செடிக்கு உண்டான தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தை பெரு பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் அது நம்மளுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாசத்தை மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தும் இப்போ இந்த எந்த ரெண்டு செடிகளை ஒன்றா வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் படத்தில் காட்டிருக்கேன் இல்லைங்களா இது வந்து கற்றாழை சோற்று கட்டாழுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆளுவேரான்னு சொல்லுவாங்க இந்த சோற்று கட்டாழை வந்து நிறைய பேர் இப்போ அந்த சோத்துக்கட கட்டாழையை பற்றி ரொம்ப ஒரு பயம் வர அளவுக்கு நிறைய பேர் இந்த யூடியூப்பில் பேசுகிறதாகட்டும் இல்லை வெளியில் பிள்ளைங்க கேட்குறதாகட்டும் இந்த சோத்து கட்டாயை பற்றி ரொம்ப தவறான ஒரு அபிப்பிராயம் அதுக்கு மேலே வந்துருச்சு அது வந்து நம்ம அது அது எதற்காக நம்ம வீட்டு வாசப்பல்ல ஃபஸ்ட்டு கட்டுறோன்னு பார்த்திங்கன்னா வாசப்பல்ல கட்டினா ரொம்ப நல்லது சோத்து கட்டாயம் அப்படி கொத்த இடத்துல வந்து கட்டுவாங்க அது கட்டும் போது பார்த்திங்கன்னா கிளைக்கிளையாக அது அதுலேருந்தே வளரும் அது வந்து தண்ணி தேவையில்லதுக்கு மண் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை காற்றுல மட்டுமே அது வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த சோட்டு கட்டாழை இந்த சோட்டு கத்தாழிக்கோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள வரவிடாம தடுத்து நிறுத்தக்கூடியது சோட்டு கட்டாழை அதுக்காக நம்ம வீட்டு உள்ளே வளர்க்கக்கூடாது இதை வெளியில் வாசப்படிக்கு வெளியில் தான் வச்சு வளர்க்கணும் இந்த சோத்து கத்தாழையை வெளியில் வச்சு வளர்க்கும் வளர்க்கும் போது செடியை நம்ம ஜாடியில் வச்சு வளர்க்கலாம் சரி வாசப்பல்ல கட்டை எங்களுக்கு இடம் இல்லாமறவங்க வாசப்படியில் கூட இந்த செடியை தாராளமாக வைக்கலாம் எந்த தவறும் வராது இந்த செடி வைக்கிறதுனால இது முள் செடி முள் முட்கள் இருக்கிறதுனால இதை நம்ம உள்ளார வைக்கக்கூடாதோ வாசப்பல்ல வைக்கக்கூடாதோன்னு தவறாக நினைக்காதீங்க தாராளமாக இந்த கத்தாழையை வளர்க்கலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய என்கிட்ட ஒரு ஒரு நேர் கேட்டிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி துளசி செடியையும் கத்தாழையும் ஒரே ஜாடியில் வச்சு வளர்க்கலாமா தயவுசெய்து வளர்க்கக்கூடாது அது வந்து கத்தாழை வந்து என்னன்னா அதுக்கு வந்து என்ன தன்மை இருக்குது கத்தாழைக்கு நெகட்டிவ் வரவிடாமல் பார்த்துக்கும் பணத்தெல்லாம் நமக்கு கொண்டு வந்து நம்ம செல்வத்தை செல்வக்கடாச்சை ஏற்படுத்தணும்லாம் சொல்ல முடியாது நம்ம வீட்டுக்கு வந்து கந்திருஷ்டி வராமல் பார்த்துக்கும் நம்ம வீட்டில் எந்த ஒரு அசமாவிதும் நடக்காமல் பார்த்துக்கும் அது உண்மை தான் அது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் கத்தாழக்கின்னு ஒரு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவை ஃபுல்லாக அது இழுத்துக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த செடியை வந்து நம்ம மகாலட்சுமியோட அம்சமான துளசி கூட அதை சேர்த்து வைக்கக்கூடாது இந்த துளசி செடியாகப்பட்டது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் அதுக்கிட்டேருந்து வெளியே வரும் அது வந்து நெகட்டிவ் இருக்கிற தன்மையெல்லாம் அதுக்கு கிடையாது துளசி செடின்றத வச்சாலே நம்ம வீட்டில் வைச்சாலே நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் மட்டும்தான் வரும் அதை ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி வைக்கக்கூடாது இதே மஞ்சள் செடியும் துளசியும் ஒன்றா வைக்கலாம் தொட்டாசினிங்கையும் துளசியும் ஒன்றா வைக்கலாம் ஆனால் வந்து இந்த கத்தாழை கூட வந்து எந்த செடியும் சேர்த்து வளர்க்காதீங்க ஆனால் கத்தாழை செடி தாராளமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கூட அந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த கத்தாழை வந்து தோலை எடுத்துட்டு நல்ல ஒரு ஏழு தடவை இந்த தண்ணி விட்டு அலசிட்டு அந்த பச்சையாக வெறும் வயிற்றுல அவங்க சாப்பிட்றது மூலிமா அந்த எவ்வளோ வைத்தியத்துக்கு கட்டுப்படாத அந்த வெள்ளைப்படுற வியாதி வந்து சரியாயிடும் இதனால கத்தாழை வந்து முகத்துக்கு போடுவாங்க குழந்தைங்க முகம் வந்து வெள்ளையாகணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டு பெண் குழந்தைகள்லாம் முகத்துக்கு போடுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நன்மை தரக்கூடியது அதனால கத்தாழை நீங்கள் வளர்க்கலாம் வாசப்படியிலையும் நீங்கள் கட்டலாம் தாராளமாக வாசப்படியில் கட்டலாம் வாசப்படியில வைக்கலாம் எந்த கந்திருச்சியும் நம்ம வீட்டு வீட்டை நோக்கி பாயாது ஆனால் இந்த ரெண்டு செடியை ஒரே ஜாடியில் வச்சு வளர்க்கலாமா வளர்க்கவே கூடாது இது நிறைய பிள்ளைங்க எங்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி தான் இது இது ரெண்டு செடியும் ஒன்றா சேர்த்து வளர்க்கலாமான்னு வளர்க்காதீங்க தனித்தனியாக வளங்க அதே மாதிரி துளசி கூட இந்த மாதிரி நல்ல நன்மை பயக்கும் செடியை சேர்த்து வச்சு வளர்க்கலாம் இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நான் நம் நான் நம்புகிறேன் விவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்